இயேசுவின் நற்செய்தி மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக கடவுளை மறந்த இந்த உலகத்தில் கடவுளை பிரசன்னமாக்குவது தான் இன்றைய உலகில் தேவையான அர்த்தமுள்ள நற்செய்தி பணியாக இருக்க முடியும். இறையேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய தினம் நம்முடைய பங்காலயத்தில் இந்த மிஷன் சண்டே மறைபரப்பு ஞாயிறு என்று சிறப்பிக்கின்றோம். எனவே இந்த மறைபரப்பு குறித்த ஒரு சில கருத்துக்கள் சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். பொதுவாக அக்டோபர் மாதத்தில் கடைசி ஞாயிற்கு முந்தின ஞாயிறு இந்த மிஷன் சண்டே என்று திரு அவை கொண்டாடுகின்றது. ஆனால் பல மறை மாவட்டங்களிலும் பல பங்கு தளங்களிலும் அவருடைய வசதிக்கு ஏற்ப அதற்கு பின்னர் வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்து கொண்டாடுகின்றோம். இந்த மிஷன் சண்டே மறைவறுப்பு ஞாயிறு என்பது அகில உலக திருச்சபையும் ஒன்றிணைந்து எல்லா பகுதியும் இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பகுதி மக்களும் தங்களால் இயன்ற காணிக்கைகள் பொருள் உதவியையும் அந்த ஜப உதவி எப்போதும் இருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பொருள் உதவியை கொடுத்து உலகத்தில் நடக்கக்கூடிய இறையேசுவின் அந்த மறைபரப்பு பணிக்காக அதை கொடுக்கின்றார்கள். திருச்சபையின் மறைபரப்பு பணி என்பது பல்வேறு விதமான பணிகளை கொண்டிருக்கிறது. மருத்துவம் சார்ந்த பணி, கல்வி சார்ந்த பணி, சமூகம் சார்ந்த பணி, ஏழைகள், ஆதரவற்றோர்கள், முதியோர்கள் இவர்களை பராமரிக்கக்கூடிய பணி, இறை அழைத்தலுக்கான பணி என்று பல பணிகளை மேற்கொண்டாலும் இவற்றின் அடிப்படையான நோக்கம் கருத்து என்னவாக இருக்கும் என்றால் கடவுளை பிரசன்னமாக்குவது தான் இந்த மறைவரப்பு பணியின் முக்கிய அமைகிறது. இந்த அத்துணை பணிகளுமே இந்த கடவுளை இந்த உலகத்திற்கு கொடுப்பதன் ஒரு வழியாக ஒன்லி அஸ் அ மீன்ஸ் நாம் இதை பார்க்க வேண்டும். குறிப்பாக இன்றைய நவீன உலகத்தில் இந்த மறைவரப்பு பணி அல்லது நற்செய்தி பணி எதுவாக இருக்கும், இருக்க முடியும், இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். தொடக்க காலத்தில் திருச்சபையில் என்ன நினைத்தார்கள், ஒருவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவரை திருச்சபையின் உறுப்பினராக மாற்றுவது தான் நம்முடைய முக்கியமான பணி. அவரை ஞானஸ்தானம் கொடுத்து திருச்சபையின் உறுப்பினராக மாற்றிவிட்டு திருச்சபையினுடைய எண்ணிக்கை உறுப்பினுடைய எண்ணிக்கையை அதிகமாக்கும் போது அந்த மறைவரப்பு பணியை நிறைவேற்றிவிட்டோம் என்ற ஒரு நிம்மதி அவளுக்கு இருந்தது. அதற்கு காரணம் இந்த திருச்சபையை பற்றிய ஒரு கருத்து, திரு அவை என்றால் என்ன என்று அவர்கள் கொண்டிருந்த அந்த கருத்து தான் இப்படிப்பட்ட ஒரு கருத்தாக்கத்திற்கு அவளை அழைத்துச் சென்றது. திருச்சபை என்பது இறை அரசிற்கு ஒப்பாக நினைத்தார்கள், விண்ணரசிற்கு ஒப்பாக நினைத்தார்கள். யாரெல்லாம் இந்த திருச்சபையில் உறுப்பினராக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் இறை அரசிற்கு செல்ல முடியும். எனவே இந்த திருச்சபையில் இல்லாதவர்கள், ஞானஸ்தானம் பெறாதவர்கள் எல்லாம் விண்ணரசிற்கு செல்ல முடியாது. எனவே எப்பாடுபட்டாவது அவர்களை நம்முடைய திருச்சபையின் உறுப்பினராக மாற்ற வேண்டும். அப்போது விண்ணரசிற்கு செல்வதற்கான தகுதி, உரிமை, வாய்ப்பு, ஒரு லைசன்ஸ் இருப்பதாகவும், இந்த திருச்சபையில் உறுப்பினராக இல்லை என்றால் அவர்களுக்கு அந்த விண்ணரசில் சேருவதற்கான வாய்ப்பை இழந்து விடுவார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். எனவேதான் மறைபரப்பு என்று சொல்லும்போது ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை திருச்சபையின் உறுப்பினராக மாற்றிவிட்டால் போதும் என்று நினைத்தார்கள். அதற்கு அடிப்படையாக இருந்த ஒரு கருத்தாக்கம் என்ன என்று சொன்னால், 250 அப்போது இருந்த பாப்பரசர் சிப்ரியன் என்பவர் ஒரு வாக்கியத்தை சொல்லியிருந்தார், திருச்சபைக்கு வெளியே மீட்பு கிடையாது, அவுட் சைட் த சர்ச் தெர் இஸ் நோ சால்வேஷன் என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தைகளை பல 100 கழித்து அந்த வார்த்தையில் எடுத்துக்கொண்டு, ஓஹோ திருச்சபைக்கு வெளியே மீட்பில்லை, எனவே எல்லோரையும் திருச்சபைக்கு உள்ளே கொண்டு வர வேண்டும், அப்போதுதான் மீட்பு, அப்படி திருச்சபைக்கு உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் திருமுழுக்கு கொடுக்க வேண்டும், அதுதான் மறைபரப்பு பணி என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த பாப்பரசர் இந்த வார்த்தைகளை எந்த சூழ்நிலையில் யாருக்கு சொன்னார் என்பதை நான் பார்க்க வேண்டும். அந்த சிப்ரியன் என்ற அந்த பாப்பரசர் 250 நெஸ்டோரியன் என்ற மனிதரை பார்த்து சொன்னார். அந்த நெஸ்டோரியன் யார், திருச்சபையில் ஏற்கனவே உறுப்பினராக இருந்து திருச்சபையின் அந்த போதனைகளுக்கு முரண்பாடாக ஒரு கருத்தை வைத்து கொண்டு அதன் காரணமாக திருச்சபை விட்டு வெளியேறினார். ஏரியனிசம் என்ற ஒரு தப்பிதமான ஒரு கொள்கை இருந்தது. அதாவது ஆண்டவர் இயேசுவிற்கு 2 அம்சங்கள் இருக்கிறது, அவர் மனித சுவாபமும் இருக்கிறது, இறை சுவாபமும் இருக்கிறது, அந்த 2 ஒன்றாக இருக்கிறது என்று திருச்சபை நினைக்கிறது. ஆனால் அவர் என்ன நினைத்தார், இந்த 2 தனித்தனியாக இருக்கிறது, இயேசு கடவுளாக இருக்கிறார், மனிதனாக இருக்கிறார், அந்த 2 சேர்ந்து ஒரே சுவாபம் இல்லை, அவரிடம் 2 சுவாபங்கள் இருக்கிறது,
ஸ்பிரிட் பர்சனாலிட்டி என்று நாம் நினைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்று சொன்னார். அது தவறு என்று திருச்சபை அவருக்கு கற்பித்தது. அந்த போதனை ஏற்றுக்கொள்ள மறுத்து அவர் திருச்சபை விட்டு வெளியேறினார். அவ்வாறாக ஏற்கனவே திருச்சபையில் உறுப்பினராக இருந்து வெளியேறிய அந்த நெஸ்டோரியனை பார்த்து சொல்லுகின்றார், உனக்கு திருச்சபைக்கு வெளியே மீட்பில்லை, ஏனெனில் ஏற்கனவே நீ திரு அவையில் உறுப்பினராக இருந்திருக்கின்றாய், இறைவனுடைய கடவுளுடைய இரக்கத்தினால் அவருடைய இயேசுடைய போதனையை அறிந்திருக்கிறாய், திருச்சபையின் போதனை கேட்டிருக்கின்றாய், இப்போ அதிலிருந்து மீறி வெளியே செல்லுகின்றாய், எனவே உனக்கு இந்த திருச்சபைக்கு விட்டு வெளியே மீட்பு இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தைகளை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அந்த ஒரு சூழலிலிருந்து வெளியே எடுத்துக்கொண்டு யாரெல்லாம் திருச்சபையில் உறுப்பினராக இல்லையோ அவளுக்கு எல்லோருக்குமே மீட்பு இல்லை என்று ஒரு தவறுதான புரிதலை அவர்கள் கொண்டிருந்தார்கள். அப்படி திருச்சபையில் இல்லாத யாருக்குமே மீட்பு இல்லை என்று சொன்னால் இன்றும் கூட கிறிஸ்தவை அறியாமல் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள், திருச்சபையில் உறுப்பினராக இல்லாமல் எவ்வளவோ பேர் இருக்கின்றார்கள். ஏன், இயேசுவிற்கு முன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்சபையே இல்லை, அப்போது அந்த மக்கள் எல்லாம் என்ன ஆவார்கள், எல்லோருமே நகரத்திற்குத்தான் போவார்களா, கடவுள் என்ன அவ்வளவு கொடூரமானவரா, ஆக இப்படியெல்லாம் ஒரு சிந்தனையின் வெளிப்பாடாக இப்போது நாம் என்ன புரிந்து கொள்கின்றோம், அந்த திருச்சபை என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். முன்பு திருச்சபை என்பது இறையரசுக்கு சமமாக கருதப்பட்டது, ஆனால் இப்போது திருச்சபை என்பது அந்த இறையரசருக்கு நம்ம இட்டு சொல்லக்கூடிய ஒரு பெரிய வழி, இயேசுவால் உருவாக்கப்பட்டு இயேசுவால் வழி நடத்தப்பட்டு இந்த பரிசுத்த ஆவியால் உறுதி செய்யப்படக்கூடிய அந்த இயக்கத்தில் நாம், அது ஒரு வாழ்வின் இயக்கம், அதில் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று. மேலும் இன்று நாம் வாசித்த அந்த நற்செய்தி பகுதி மத்தேயு 28:19 நாம் பார்க்கின்றோம். இயேசு சொல்லுகின்றார், எல்லா நாடுகளுக்கும் செல்லுங்கள், எல்லோரையும் என்னுடைய சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி. ஆக திருமுழுக்கு என்பது அந்த சீடராக மாறுவதன் வெளி அடையாளமாக உச்சக்கட்டமாகத்தான் அமையுமே ஒழிய, வேண்டுமே ஒழிய அந்த திருமுழுக்கு என்பது ஒரு ஆரம்பமாக இருக்க முடியாது. ஆனால் முற்காலத்தில் என்ன நினைத்தார்கள், அந்த திருமுழுக்கு என்பது தான் அவளுக்கு ஒரு அடையாளம், அந்த திருமுழுக்கை கொடுத்து விட்டால் எல்லாம் பணி நிறைவேறி என்று நினைத்தார்கள். ஆனால் இப்போது இயேசுடைய வார்த்தைகளை சரியாக நான் வாசிக்கும்போது என்ன இயேசு சொல்லுகின்றார், எல்லா நாடுகளுக்கும் நற்செய்தி அறிவியுங்கள், எல்லோரையும் என்னுடைய சீடராக்குங்கள், அதன் பிறகு திருமுழுக்கு கொடுங்கள். ஆங்கிலத்தில் சொல்லும்போது மேக் எவ்ரிபடி மை டிசைபிள்ஸ் பேப்டைசிங் தேம் இன் த நேம் ஆஃப் ஃபாதர் சன் அண்ட் தி ஸ்பிரிட். பேப்டைசிங் என்பது ஒரு ஜெரண்ட், ஒரு செகண்ட் கிளாஸ் ஆகத்தான் இருக்கிறது. மெயின் கிளாஸ் என்ன, மேக் தம் டிசைபிள்ஸ், அவளை சீடராக மாற்றுங்கள். சீடராக மாற்றி சீடராகிவிட்டார்கள் என்பதன் அடையாளமாக உச்சக்கட்டமாக திருமுழுக்கை கொடுங்கள். அதுதான் சரியான புரிதலாக இருக்க முடியும் என்பதை இப்போது திருச்சபை உணர்ந்து கொள்கின்றது. இந்த நவீன உலகத்தில் ஒருவரை சீடராக மாற்றுவது என்றால் என்ன என்பதுதான் இப்போது ஒரு பெரிய கேள்விக்குறி. மேலும் மறைபரப்பு பணி என்பது ஏதோ நம்முடைய கிறிஸ்தவத்தை எல்லோருக்கும் கொடுத்து எல்லோரையும் திருச்சபையின் உறுப்பினராக மாற்றுவதல்ல, நாம் எப்படி வாழுகின்றோமோ, என்ன பேசுகின்றோமோ, என்ன செய்கின்றோமோ, இதை பார்த்து அவர்களாகவே உந்தப்பட்டு திருச்சபைக்கு வர வேண்டும். அதுதான் சரியான ஒரு பார்வை. ஏனெனில் யாரிடமுமே நம்முடைய விசுவாசத்தை திணிக்க முடியாது, அது இறைவனுக்கும் ஒப்பாகாது. ஏனெனில் விசுவாசம் என்பது ஒருவருடைய சொந்த ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு பதிலாக இருக்க வேண்டும். நம்முடைய இந்த திருச்சபையின் பணிகளையும் இயேசுவுடைய போதனைகளையும் பார்த்து, ஓஹா, இந்த ஒரு வழியில், இந்த ஒரு மார்க்கத்தில் நாம் செல்லும்போது நம்முடைய வாழ்விற்கு நிறைவு கிடைக்கிறது, இந்த மக்கள் எல்லோரும் இந்த இறைவனை சுவைத்த மக்களாக வாழ்கின்றார்கள், எனவே இவர்கள் காட்டக்கூடிய வழியில் ஏதோ ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது என்று சொல்லி அவர்களாக நம்மை தேடி வருவது தான் ஒரு சரியான போக்காக, சரியான முறையாக இருக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு மறைபரப்பு பணியைத்தான் அன்பார்ந்தவர்களின் நீங்களும் நானும் செய்ய அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நவீன உலகத்தில் ஒருவரை இயேசுவை சீடராக்குவது என்பது வார்த்தைகளால் மட்டும் முடியக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. ஏனெனில் வார்த்தைகளை வைத்து எத்தனையோ பேர் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள், எத்தனையோ விதமான தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை ஜாலத்திற்கு மயங்காதவர்கள் மக்களாக மாறிவிட்டார்கள். ஒருவேளை அந்த காலத்தில் படிப்பறிவு அதிகம் இல்லை, அதிக அனுபவம் இல்லை, அல்லது உலகம் என்றும் பயணம் செய்யக்கூடிய ஒரு அனுபவம் இல்லாத சூழலில் ஒருவர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல். ஆனால் இன்று ரேஷனல் ஏஜ் இல்லையா, நம்முடைய சிந்தனையை பயன்படுத்தக்கூடிய, அறிவை பயன்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்தில் வெறும் வார்த்தைகள் மட்டும் சொல்லி அவர்களை மயக்கிவிடவோ அல்லது நம்முடைய வழிக்கு கொண்டு வரவோ முடியாது. மாறாக நம்முடைய செயல்கள் மூலமாக நம்முடைய வாழ்வு, திரு அவை என்ற அந்த ஒட்டுமொத்த இயக்கத்தின் வழியாகவும் சரி, அந்த திரு அவையின் உறுப்பினராக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருடைய நம்முடைய வாழ்க்கையை பார்த்துதான், செயல்களை பார்த்துதான் அவர்கள் இந்த திரு அவையுடைய போதனை ஏற்றுக்கொண்டு இயேசுடைய மதிப்பீடுகளையும் போதனையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தன் வேர்ட்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது நம்முடைய செயல்கள் வார்த்தைகளை விட அதிகமாக சப்தமாக பேசுகிறது.
நம்முடைய அன்றாட சூழலை பாருங்கள். நம்முடைய வார்த்தைகளை விட செயல்களுக்கு தான் மக்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். அந்த செயல்கள் தான் அவர்களுக்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. உதாரணமாக ஒரு வாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி சைன் காட்டுவோம், எப்படி கூப்பிடுங்க காட்டுல கூட மாட்டீங்க. வாங்க அப்படின்னா எப்படி சைன் காட்டுவோம் இல்லையா, போங்கன்னா எப்படி சொல்லுவோம், போங்க எல்லாம் தயவுசெய்து அப்படியே பின்னாடி போங்க, எல்லாம் அப்படியே முன்னாடி வாங்க அப்படின்னு. அதே மாற்றி சொல்லுங்கள், எல்லாம் அப்படியே தயவுசெய்து முன்னாடி போங்க, எல்லாம் அப்படியே முன்னாடி போங்க, எல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே பின்னாடி வாங்க அப்படின்னு மாற்றி செஞ்சால் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா. ஆக இவர் என்ன வர சொல்கிறாரா போக சொல்கிறாரா, வான்னு சொல்கிறாரா, அந்த சைகை வந்து போன்னு காட்டுறாரு, இதே அது சீரியஸாக எடுத்துக்கிறது அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா. அல்லது ஒருவேளை அதே போல் உட்காருங்க அப்படின்னா எல்லாம் உட்காருங்க இப்படி சைகை காட்டும், எல்லாம் எந்திரிங்கன்னா இப்படி சைகை காட்டும். அதே மாற்றி சொல்லுவேன், எல்லாம் தயவுசெய்து அப்படியே கொஞ்சம் எந்திரிங்க, எல்லாம் எந்திரிங்க, அப்படியெல்லாம் உட்காருங்க, ஒரு நான் தலையால் நின்று சொன்னால் சரியாக இருக்கும் இல்லையா. ஆக உட்கார சொல்கிறாரா எந்திரிக்க சொல்கிறாரா நமக்கு தெரியாது. இப்படி சாதாரண விஷயத்திலேயே என்னுடைய வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் முரண்பாடு இருந்தது என்று சொன்னால் என்னுடைய வார்த்தைகளை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், என்னுடைய செயல்களை தான் பார்ப்பார்கள். தொடர்ந்து நான் இப்படியே செய்து கொண்டிருந்தால் பேசுவது ஒன்றும் செய்வது ஒன்றும் முரண்பாடாக இருந்தது என்று சொன்னால் என்னுடைய வார்த்தைகளை அவர்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள். அவை எப்போது இப்படி தான் ஒன்று சொல்லுவோம் ஒன்று செய்வான் சீரியஸாக எடுத்துக்காத. இன்றைக்கி திரு அவை 2000 ஆண்டுகள் கழித்தும் நீங்களும் நானும் இந்த சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், அதுவும் குறிப்பாக பல சமுதாயம் பல மதங்கள் பல மார்க்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்று சொன்னால், எவ்வளோதான் நம் நற்செய்தி பணிகள் நல்ல பணிகள் செய்தாலும் நம்முடைய வாழ்க்கை அதற்கு முரண்பாடாக அமையும் போது அவர்கள் நம்முடைய வார்த்தைகளை அவர் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், வாட் யூ ஆர் ஸ்பீக்ஸ் ஸோ லவுட்லி தேட் ஐ கேனாட் ஹியர் வாட் யூ சே. அதாவது நீ என்னவாக இருக்கிறாய் என்பது சப்தமாக பேசுகிறது, எனவே நீ என்ன பேசுகிறாய் என்பதை என்னால் கேட்க முடியவில்லை என்று சொல்வார்கள். ஆக இன்று மறைபரப்பு பணி என்பது அன்பார்ந்தர்களே, நம் எவ்வளவுதான் பணி செய்தாலும் தனிப்பட்ட வாழ்விலும் சரி திரு அவை என்ற சமூகம் ஒட்டுமொத்தமாக செய்தாலும் மருத்துவப்பணி சமுதாய பணி எவ்வளவுதான் பணி செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் பார்க்கின்றார்கள். நாம் சொல்வதொன்றும் செய்வது ஒன்றும் பேசுவது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருந்தது என்று சொன்னால் நம்முடைய பேச்சிற்கும் நம்முடைய போதனைக்கு அங்கே மதிப்பு இருக்காது. வி ஷுட் ரெடியூஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அவர் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். இந்த வார்த்தைக்கும் நம்முடைய செயலுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொலைவை நாம் குறைக்க வேண்டும். நாம் ஒருவேளை சொல்லலாம், மனிதனாக இருக்கின்ற வரைக்கும் அங்கு ஒரு சிறு முரண்பாடு இருக்கத்தான் செய்யும். ஏனெனில் கடவுள் ஒருவர் தான், சொல்லுவதை செய்யவும் செய்வதை சொல்லவும் அவர் சிந்திப்பதை செய்வதும் அந்த சிந்தனை செயல் சொல் எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் மத்தியில் ஒரு ஒருமித்த ஒருமைப்பாடு கடவுளுக்கு மட்டும்தான் சாத்தியமாக இருக்கும். ஆனால் மனிதனாகி நீங்களும் நானும் இந்த காலத்தாலும் இடத்தாலும் வரையறுக்கப்பட்டிருக்கின்ற வரைக்கும் அங்கே ஒரு முரண்பாடு இருக்கத்தான் செய்யும், செய்யலாம். ஆனால் அந்த முரண்பாடை குறைத்து வாழத்தான் நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்போது தான் நம்முடைய வார்த்தைக்கு அதிகமாக பலன் இருக்கும். இந்த ஒரு முயற்சியில் இந்த நற்செய்தி பணி, அதாவது கடவுளை இந்த சமுதாயத்தில் பிரசன்னமாக்கக்கூடிய அந்த நற்செய்தி பணியை நாம் செய்யும்போது ஆண்டவர் இயேசு நம்முடன் உடன் இருக்கின்றார். அதைத்தான் திருத்தூதர்கள் வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், பல புனிதர்களின் வாழ்க்கையில் பார்க்கின்றோம். அவர்கள் தங்களுடைய அந்த நற்செய்தியை செய்யும்போது இறைவன் இயேசு அவளோடு இருந்து வல்ல செயல்களால் அவருடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார் என்று சொல்ல நாம் வாசிக்கின்றோம், நமக்கு தெரியும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த இயேசு நம்மோடு உடன் இருக்கின்றார். அந்த இயேசு என்ற நற்செய்தியின் இறுதி வாசகத்தில் நாம் வாசித்தோம் அல்லவா, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இருப்பேன் என்று சொல்லி எதிர்காலத்தில் சொல்லவில்லை, இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். ஏனெனில் இயேசுவை பொறுத்தவரைக்கும் கடவுளை பொறுத்தவரைக்கும் இந்த நேரம் காலம் என்பது ஒரே காலமாக இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் தான் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று மூன்று காலமாக இருக்கிறது. ஆனால் கடவுளுக்கு ஒரே காலமாக நிகழ்காலமாக இட்டர்னல் பிரசன்டென்ஸாக இருக்கிறது. நாம் எல்லோரும் நேரத்திற்கு உட்பட்ட மக்களாக இருக்கின்றோம். ஆனால் நேரம் கடவுளுக்கு உட்பட்ட ஒரு காரியமாக அமைகிறது. நாம் எல்லோரும் நேரத்திற்கு உட்பட்ட மக்கள். எனவேதான் ஒரு காலத்தில் நாம் இல்லாமல் இருந்தோம், ஒரு காலத்தில் பிறந்தோம், இப்போது இருக்கின்றோம், இன்னும் சிறிது காலத்தில் இல்லாமல் இருந்து விடுவோம். ஏனெனில் நாம் நேரத்திற்கு உட்பட்ட மக்கள். ஆனால் கடவுளுக்கோ நேரம் அவருக்கு உட்பட்டது. எனவேதான் அவருக்கு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று அந்த மூன்று பாகுபாடுகள் கிடையாது. நாம் எந்த அளவிற்கு நேரத்திற்கு உட்பட்டு இருக்கின்றோம் என்று சொன்னால், நாம் பேசுவது சிந்திப்பது எல்லாவற்றிலும் நேரம் என்ற ஒரு அம்சம் இருக்கிறது. இந்த நேரம் என்ற ஒரு அம்சம் இல்லை என்று சொன்னால் நம்மால் இருக்கவே முடியாது இல்லையா. நம்ம நேரம் இல்லாமல் ஒரு வார்த்தை ஒரு வாக்கியத்தை அர்த்தமுள்ள வகையில் பேச முடியுமா, முடியாது. ஒரு அர்த்தமுள்ள வாக்கியம் வேண்டும் என்று சொன்னால் அங்கே வேர்பு வினைச்சொல் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு வார்த்தை வாக்கியம் சொல்லுங்கள்,
வெறும் சில வார்த்தைகளை ஒன்றாக போட்டால் அது வந்து வாக்கியமாக அமையாது. இன்று திரு அவை திருவகை காலம், மக்கள் நாம் எல்லோரும், அதன் அர்த்தம் இருக்கா? இல்லை. ஆக எல்லோரும் கொண்டாடுகின்றோம், வந்திருக்கின்றோம் என்று சொல்லி வினை சொல் வேர்பஸ் இருந்தால்தான் அந்த வாக்கியம் அர்த்தமுள்ள வாக்கியமாக அமையும். அந்த வேர்பு என்பது எது? காலத்தை குறிக்கிறது. ஆக காலத்தை குறிக்காமல் நம்மால் அர்த்தமுள்ள வகையில் பேச முடியாது. ஏன், இந்த காலத்தை தொடர்பு படுத்தாமல் அர்த்தமுள்ள வகையில் நாம் சிந்திக்க கூட முடியாது. ஏதாவது ஒரு சிந்தனை எடுங்க, அங்கே காலம் இருக்கும். இன்னைக்கு காலையில் நான் இட்லி சாப்பிட்டேன், சாப்பிட்டேன், கரெக்டாக காலம் வந்துருச்சு. ஆக இந்த காலம் என்பதை நாம் தொடாமல் பேச முடியாது, சிந்திக்க முடியாது. ஏனெனில் நாம் காலத்திற்கு உட்பட்ட மக்களாக இருக்கின்றோம். நம்முடைய மூச்சு விடுறதுல ஒரு டைம் இருக்குது, ஹார்ட் துடிக்கிறதுல ஒரு டைம் இருக்குது, நடந்து போகிறதுல ஒரு டைம் இருக்குது, இல்லையா? ஆக எல்லாத்துலேயும் டைம் இருக்குது. பிரசங்கம் வைக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது, அதுக்கு மேலே போச்சுன்னா கவனிக்க மாட்டோம். ஒரு சில அதுக்கு முன்னாடியே கவனிக்கிறது வேறு விஷயம். ஆக எல்லாத்துலேயும் ஒரு டைம் இருப்பது என்பது எதை காட்டுகிறது? நாம் நேரத்திற்கு உட்பட்ட மக்களாக இருக்கின்றோம். ஆனால் கடவுளோ, இயேசுவோ இந்த காலத்திற்கு கடந்து நிற்கக்கூடிய ஒரு இறைவனாக இருக்கின்றார். அதை நாம் புரிந்து கொள்வது நமக்கு கடினமாக இருக்கிறது. உதாரணமாக நான் அடிக்கடி இந்த விளக்கத்தை சொல்வது, ஒரு எறும்பு இந்த ரீடிங் ஸ்டாண்ட் இங்கே என்னுடைய வலது பக்கம் ஊற ஆரம்பிக்கிறது, சிறிது நேரம் இங்கே நடுவில் ஊறி இந்த இடது பக்கத்தை சென்று அடைகிறது என்று வைத்துக்கொள்வோம். இந்த எறும்பானது இங்கே புறப்பட்டு இங்கே ஓடிக்கொண்டிருந்தது என்று சொன்னால் அது புறப்பட்ட இடம் கடந்த காலம். இப்போ எங்கே ஓடிக்கிட்டுருக்கோ அது நிகழ்காலம், எங்கே போய் சேரப்போதோ அது கஷ்டகாலமாக எதிர்காலம், சரியா? ஒருவேளை அந்த எறும்பை அரைச்சி நெசிக்கிட்டே கஷ்டகாலம், அது எதிர்காலம். ஆக எறும்பை பொறுத்த வரைக்கும் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று மூன்று காலம் இருந்தாலும் நின்று கொண்டு பார்க்கக்கூடிய எனக்கு அந்த மூன்று ஸ்பாட், மூன்று இடத்தையும் ஒரே பார்வையில் பார்க்க முடிகிறது. ஆக அந்த மூன்றுக்கு அந்த எறும்புக்கு மூன்று காலமாக இருந்தாலும் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே காலமாக இருக்கிறது. அதேபோல்தான் கடவுள் எல்லாவற்றையும் கடந்து நிற்கும்போது நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே ஒரே காலமாக இருக்கிறது. இப்படி என்றுமே நிலைத்து நிற்கக்கூடிய இந்த கடவுள் நம்முடைய பணிக்கு நிச்சயமாக உதவியாக இருப்பார். இந்த மறைபரப்பு பணி என்பது கடவுளை மறந்து வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில், கடவுளை புறந்தள்ளி வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் இயேசுவின் மதிப்பீடுகளை நாம் வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக, அந்த நற்செய்திக்கு மீண்டும் உயிர் கொடுப்பதன் மூலமாக அந்த கடவுளை பிரசன்னமாக்குகின்றோம். அந்த கடவுள் இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வார்த்தைகளும் என்னுடைய வார்த்தைகளும் நம்முடைய செயல்களும் அவருக்கு தேவைப்படுகிறது. இன்று கடவுள் யாருக்காவது ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகள் தேவைப்படுகிறது. ஏனெனில் கடவுள் அங்கிருந்து ஒரு எஸ்டிடி ஐஎஸ்டி ஃபோன் காலில் பேச முடியாது. கடவுள் யாருடைய கண்ணீரையாவது துடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கரங்கள் அவருக்கு தேவைப்படுகிறது. விண்ணிலிருந்து ஒரு பெரிய கரத்தை நீட்டு கண்ணீரை துடைக்க முடியாது. உங்களுடைய கரங்கள், என்னுடைய கரங்கள் கடவுளுக்கு தேவைப்படுகிறது. இன்று யாருக்காவது ஆறுதல் சொல்லவோ அல்லது தனிமையில் வாடுபவர் நோய்வாய்ப்பட்டு போவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கால்கள் கடவுளுக்கு தேவைப்படுகின்றன. ஆக இவ்வாறாக கடவுளின் பிரதிபலியாக, கடவுளின் பிரதி வழி பிம்பமாக இருந்து நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அப்படி வாழ்ந்து இந்த இயேசுவின் மதிப்பீடுகள், இந்த நற்செய்தியின் விழுமியங்களை நம்முடைய வாழ்வில் வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக கடவுளை மறந்த இந்த உலகத்தில், கடவுளை மறந்த இந்த சமுதாயத்தில் நாம் கடவுளை பிரசன்னமாக்க முடியும். அதுதான் இன்றைய உலகத்திற்கு தேவையான நற்செய்தி பணி. அந்த நற்செய்தி பணியை நீங்களும் நானும் செய்ய அழைக்கப்படுகின்றோம். இன்று நாம் ஒரு நற்செய்தி எழுதினார். If I were to write a gospel, இன்று நான் ஒரு நற்செய்தி எழுதினால் அந்த நற்செய்தி என்னவாக இருக்க முடியும் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலி நாம் தொடர்ந்து பங்கு பெறுவோம். இந்த நற்செய்தி விழா, அந்த நற்செய்தி மறைபிறப்பு ஞாயிறை கொண்டாடக்கூடிய நாம் அனைவருமே நற்செய்தி பணியாளர்கள் என்பதை உணர்ந்து இன்றைய நற்செய்தியை நான் இந்த உலகத்திற்கு எப்படி கொடுக்க முடியும் என்ற சிந்தனையோடு நாம் இந்த திருப்பலியில் பங்கு பெறுவோம். அந்த இயேசுவின் மதிப்பீடுகளை நாம் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவோம். அதற்காக நாம் முயற்சியில் எடுப்போம். அந்த முயற்சியை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.